வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில் குமார். நம்ம சமைக்கக்கூடிய சாப்பாடு வந்து வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக பயன்படுத்திகிட்டு இருப்போம். அது என்னன்னா பூண்டு, ஆங்கிலத்தில் கார்லிக்னு சொல்கிறோம். இந்த கார்லிக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆயுர்வேதிக்கத்தில் அதே மாதிரி நம்மளுடைய நிறைய வந்து பாட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்திருக்கோம். சமையலினுடைய ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டான இந்த கார்லிக்கை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த பதிவில் நான் உங்களுக்கு 5 முக்கியமான அல்லது 5 அற்புதமான பெனிஃபிட்ஸை நான் ஷேர் பண்ண போகிறேன். டைம் எடுத்துக்காமல் நம்ம பதிவுக்குள்ளாடி போயிடலாம். நான் முதல்ல சொன்னது மாதிரி இது ஒரு அற்புதமான மனம் தரக்கூடிய அல்லது அரோமேட்டிக்கான ஒரு பல்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ரைட்டாக இதுக்கு வந்து பல பல கல்ச்சர்ஸ் நமக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பயன்பாடு இருந்தாலும் ஒரு பொட்டன்ஷியலான மெடிசன் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். நம்ம சொல்லுவோம் இல்லை, மருந்தே உணவு, உணவே மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த இடத்துல வந்து மருந்து அல்லது மருந்துன்னு எடுத்துக்கலாம் அல்லது உணவுன்னு எடுத்துக்கலாம். அதை சரி, இப்போ நம்ம அதனுடைய பெனிஃபிட்ஸ்க்குள்ளாடி போயிடலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்ன, இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டைஆக்சிடென்ட் அல்லது ஆன்டிஆக்சிடென்ட். இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் பேஸான காம்பவுண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மனத்தை கொடுக்குது, ஃபஸ்ட்டு ஒரு அரோமாவை கொடுக்குது. இதுதான் வந்து ஒரு அற்புதமான ஆன்டிஆக்சிடென்ட்டாகவும் செயல்படுது. இதனால் நம்ம பாடியை வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அதாவது வந்து பாடியிலுடைய செல்கள் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது டெட் செல்ஸாக ஃபார்ம் ஆகுது இல்லையா, இதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கிறதுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ரானிக்கான டிசீசஸை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னது, இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிஆக்சிடென்ட். ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இட் சப்போர்ட்ஸ் ஹார்ட் ஹெல்த். இதயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன்ல, ஒரு வைட்டல் ஆர்கன்ஸில் ஒன்று இதயம். ஸோ இந்த இடத்துல ஸ்டடீஸ் என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அலிசின் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது நம்முடைய பிளட் ப்ரெஷர் லெவலில் லோயர் பண்ணுறதுக்கும் சரி, கொலஸ்ட்ரால் லெவல்ஸை குறைக்கிறதும் சரி, நம்முடைய கார்டியோ வாஸ்குலர் ஃபங்க்ஷன்ஸை ஓவர் கம் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹார்ட்டை வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு கார்லிக் சப்போர்ட் பண்ணுது. அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா. சரி, மூன்றாவது பெனிஃபிட் என்னென்னா வந்து இம்யூன் சிஸ்டத்தை பெட்டர் ஆக்குது. அதாவது இல்லை எப்படி சொல்லலாம், பூஸ்டிங் யுவர் இம்யூன் ஹெல்த்துக்கு அல்லது இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வெளியிலிருந்து வர எக்ஸ்டர்னல் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ், அது வந்து கிருமிகள் வரக்கூடிய தொற்றாக இருந்தாலும் சரி அல்லது பாக்டீரியா வரக்கூடிய தொற்றாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்க்குறோம். அதனால் வந்து இந்த பூண்டு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும் நம்முடைய உணவில். ஸ்பெஷலி கோல்டு, ஃப்ளூ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு பூண்டு ரொம்ப அற்புதமான ஒரு உணவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், அல்லது ஒரு அற்புதமான ஒரு இன்க்ரீடியண்டாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ரைட்டா, நான்காவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. அதாவது இந்த க்ரானிக்கான இன்ஃப்ளமேஷன்ஸ், அதாவது வந்து உடம்புக்குள்ளே வரக்கூடிய இந்த வீக்கங்கள், இது எல்லாமே வந்து நிறைய விதமான ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு வல்லமை கொண்டது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கார்லிக்குடைய அற்புதமான காம்பவுண்ட்ஸ் வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேஷனுக்காக பயன்படுது. அண்ட் இன்ஃப்ளமேஷன் வந்து உடம்புக்குள்ளாடி குறையிறதுனால நமக்கு வந்து நிறைய சிம்பிளாக சொல்ல போச்சுன்னா ஒரு ஓவரால் வெல்பீயிங்க்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது. ஸோ ஃபோர்த் பெனிஃபிட் வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கொண்டது அப்படிங்கிறது. சரி, ஐந்தாவது அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் சப்போர்ட்ஸ் யுவர் டைஜஸ்டிவ் ஹெல்த். சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சத்தான சாப்பாடு நிறைய பேர் சாப்பிட்றாங்க, பட் சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிறதில்ல. இந்த டைஜஷனை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்லிக்குடைய அற்புதமான என்சைம்ஸு அல்லது வந்து டைஜஸ்டிவ் என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு அல்லது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய கட்டினுடைய மைக்ரோபயோம்னு சொல்கிறோம், அதாவது மைக்ரோபயோம்னு சொன்னால் இன்டெஸ்டினல் பாக்டீரியாஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய கல்ச்சரை வந்து பெட்டர் ஆக்குறதுக்காகவும் இந்த பூண்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம சொல்ல போயாச்சுன்னா, பூண்டு அப்படிங்கிறது நம்முடைய பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ட்ரக் தான். இதில் எந்த டவுட்டும் இல்லை. இது கூட நம்ம இப்போ நான் இப்போ ஷேர் பண்ணாத மாதிரியான அற்புதமான பெனிஃபிட்ஸ் இருக்கிறதையும் பார்க்குறோம் இல்லையா. ஸோ சிம்பிளாக வந்து நான் வந்து குயிக்காக ஒரு ரீகேப் பண்ணணும்னு நினச்சேன்னா, ரிவர்ஸில் பார்த்துக்கலாம் நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்முடைய டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது, ரெண்டாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி கொண்டது, மூன்றாவது இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான வல்லமை கொண்டது, இதயத்தினுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது, அண்ட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டிஆக்சிடன்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, கார்லிக் அப்படிங்கிறது எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயம், கிட்டத்தட்ட எல்லா சீசனில் கிடைக்கக்கூடிய விஷயம். அண்ட் இதை நம்ம வந்து நீங்கள் வெஜிடேரியன் சமைச்சாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனுடைய பிரியராக இருந்தாலும் சரி, எல்லா உணவுலையும் நம்ம கார்லிக் பண்ணிக்கலாம். இதை நம்ம வந்து எப்படிலாம் எடுத்துக்கலாம்னா, கார்லிக்கை வந்து எப்படி எடுக்கலாம், இதை வந்து பிக்கிள்ஸாக பண்ணி சாப்பிட்றது உண்டு, இதை வந்து ரோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி நம்ம சாப்பிடலாம், ரா கார்லிக்கை வந்து நம்ம சொன்ன மாதிரி டிஷ்ஷஸில் நம்ம சேர்த்துக்கலாம், அது சூப்ஸ் சாஸ் எல்லாம் பண்ணும்போது அதில் நம்ம சேர்த்துக்கலாம், ஏன் நம்ம வந்து ப்ரெட்லேயோ அல்ல டோஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து அதனுடைய ஸ்ப்ரெட்டாக நம்ம பயன்படுத்த முடியும். அண்ட் சமையலில் ஜென்ரலாக நான் சொல்ல வேண்டியதில்லை, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்னுடைய பேஸ்ட்டு எப்போவுமே ஒரு அற்புதமான காம்பினேஷன் தான். ஸோ இந்த பதிவில் நான் இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ணணும்னு நினச்ச விஷயங்கள். ஸோ கார்லிக்னுடைய பெனிஃபிட்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா. ஸோ இன்னும் ஒரு
அடுத்த ஒரு பதிவில் இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்சஸ். ஜெய்ஹிந்த்.